ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்வம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா, ஒரு பிஸ்னஸோட ஃபெயிலியர், தென் அந்த ஃபெயிலியருக்கான பேஸ் என்ன, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபிப்போலா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மீட் ஷாப்பு, டெண்டர் கட்ஸ், விஷியர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு மீட் சப்ளை செயின். இவங்களோட பேஸ் பிஸ்னஸ் மாடல் என்னென்னா மீட்ஸு, சீ ஃபுட்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க வந்து கட் பண்ணி வீட்டுக்கு ஆன்லைனில் டெலிவரி பண்ணுவாங்க. டேட்டா போய் பீப்புள்ஸ் வாங்கலாம். நம்ம எப்படி அந்த காலத்தில் கறி கடையில் போய் வாங்குவோம், அது கொஞ்சம் மாடர்னைஸ்டாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த டெண்டை கட், லிஷியஸ், இதெல்லாமே இந்த மாடலில் ஒரு சென்னை பேஸ்டு ஒரு ஆள் ஓப்பன் பண்ணது தான் இந்த ஃபிப்போலா. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட்டு. 2016 அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. பிஸ்னஸ் தே ஹிட்டு. இந்த பிஸ்னஸ் பர்சன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி சீ ஃபுட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இவருக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. அண்ட் டெண்டர் கட், லிஷியஸ் எப்படி வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ட்ரெண்டோ, இவர் வந்து சவுத் இந்தியா லெவலில் ஒரு நல்ல நேம் எடுத்திருக்காரு. 16, 17, 18, 19, 20 கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 5 இயர்ஸாகவே இவரோட பிஸ்னஸ் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு. ரிப்பீட்டிங் கஸ்டமர்ஸ் இவருக்கு நிறைய வந்திருக்காங்க. ஒரு 5 to 8 different ஷாப்ஸ் வந்து இவரே வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ரிப்பீட்டிங் கஸ்டமர்ஸ் ஃபுல் மேனேஜ்மெண்ட் இவரோட கண்ட்ரோல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட பிஸ்னஸ் வந்து கிராஜுவலாக டெவலப் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டேபிள் பிஸ்னஸ் இவருக்கு. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸில் நல்ல நேமு, நல்ல ஒரு க்ரோத் பேட்டர்ன் வந்திருக்கு. இவர் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸை கொண்டு வர கூட மேட்டர் இல்லை. ஆக்சுவலி பிஸ்னஸ் இதை வந்து ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டார். இவர் என்ன யோசிச்சுருந்துருக்காங்கன்னா, நம்ம பிஸ்னஸ்னால டெவலப் ஆகிட்டுருக்கு, நல்ல நேம், நமக்குன்னு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் வராங்க, ப்ளஸ் நியூ கஸ்டமர்ஸ் ஆட் ஆகிட்டு தான் இருக்காங்க, இது வந்து குறையவே இல்லை. ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸில் போயிட்டுருக்கோம், நம்ம இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து ஒன்று அந்த பிஸ்னஸை பெருசு பண்ணக்கூடாதுன்னு இன்வெஸ்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ரீசெண்டாக 2022 கூட கெவின் கேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 crores பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தோடனே இவர் என்ன பண்ணார்னா, சவுத் இந்தியா ரேஞ்சில் இவர் ஒயிட் பண்ண ஆரம்பிச்சார். சென்னையிலே கிட்டத்தட்ட அத்தை பிரான்ச்சஸ், இதை தவிர வேலூர், பெங்களூர், ஹைதராபாத் அண்டு பயங்கர ஒயிட்டாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இவர் போட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த பிஸ்னஸை இன்னமும் பெருசாக டெவலப் பண்ண போகிறேன். 2023 எண்டுக்கிட்ட நான் ஒரு 100 கடை ஓப்பன் பண்ண போகிறேன். 2024 250 கடையை மாற்ற போகிறேங்கிற மாதிரி பெருசாக ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வச்சுட்டாரு. விஷயம் வைக்கிறான் தப்பு இல்லை, பட் இப்போ 48 கடை பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காரு. 843 ஸ்டாஃப்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன ட்ராபேக், அதான் வந்துட்டுருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்களே பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு, என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக பிஸ்னஸை இவர் மேனேஜர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு அவர் சின்ன சின்னதாக, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு கடை, அதுக்கப்புறம் ரெண்டு வந்து அப்படியே 3, அப்புறம் 3லேருந்து அப்படியே 5, 5லேருந்து அப்படியே 7, 8 அப்படியே ஃபுல்லாகவே இவரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஃபுல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு, பக்கா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. சடனாக பெரிய லெவல் கேஷ் வந்தோடனே கிட்டத்தட்ட அந்த ஒரு 7-8 கடைங்கிறது 48 கடையாக வந்து நிற்கும் போது பிஸ்னஸோட ஸ்ப்ரெட் ரொம்ப வைட் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் மானிட்டர் பண்ணவே முடியல, எங்கே எவ்வளோ பிஸ்னஸ் போடுது, ஒரிஜினலாக அங்கே ஃபுட்ஃபால் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் போட்டால் நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா, எதுவுமே இவர் கன்சிடரே பண்ணல. ஆக்சுவலாக பெருசாக ஓப்பன் பண்ணுறது ஃபுல்லாக பயங்கரமாக ஆடு கொடுக்குறது, அடுத்த கடைக்கு பக்கம் போகிறது, அங்கே பெருசாக ஆடு கொடுக்குறது, திருப்பி போயிடுது. அங்கே கஸ்டமர்ஸ் வராங்களா, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களா, ரிப்பீட்டிங் கஸ்டமர்ஸ் வராங்களா, நம்ம காம்படிட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க, பெரிய லெவலில் ஒரு ஸ்டடி இல்லாமல் கடை ஓப்பன் பண்ணுறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அவரோட செயின் வந்து பெருசாக இந்திய லெவலில் வளரணும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இப்போவுமே எந்த பிஸ்னஸோட ஆக்சுவல் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என் கஸ்டமர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். மேபி நீங்கள் ஐடினா உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டில் இருக்கணும். மேபி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் ஏ உங்களோட என் கஸ்டமர்ஸ் எதுதான் இருந்தாலும் சரி, உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அது வந்து என் பீப்புள்ஸ்க்கு கரெக்டாக ரீச் ஆகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவங்க ரிப்பீட் கஸ்டமர்ஸாக மாறணும், அதுதான் ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ். இவர் ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் பண்ணதுனால இவருக்கு பிஸ்னஸ் வந்து சுத்தம் மேனேஜ் பண்ணுற டைம் இல்லை. அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தா தவிர்த்து 7ங்கிறது 48 வந்து நிற்கிது, அது இப்போ 48 எப்படி போகுதுங்கிறது சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அது திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பயங்கரமாக லாஸ் ஆயிடுச்சு, நிறைய நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸும் அப்படி டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. நியூவாக நிறைய பேர் வேறு இதில் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபீல்டில். பட் எக்ஸிஸ்டிங்காக ஒரு பயங்கரமாக நேம் எடுத்திருந்தாலும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்னால இவருக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் பயங்கரமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா கடையோட வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழலில், எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்க முடியாத சூழலில், அப்படி கம்ப்ளீட்டாக ட்ரெண்டை டோட்டலாக இவர் மாற்றி விட்டுச்சு. யோசிக்க கூட முடியல, ஏன்னா இப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இப்படி யோசிச்சுருக்கோம், பார்த்தா அப்படியே 2-3 கடை க்ளோஸ் ஆகுது, 3-4 கடையில் எம்ப்ளாயிஸே வேலைக்கு வரல, 2-3 மாதம் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளமே கொடுக்காம வெயிட் பண்ணிவிட்டு பிஎஃப் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. சரி பிஸ்னஸ் ஒன்றே டவுன் சைஸ் பண்ணலாமா, 48 கடையை கம்மி பண்ணலாமா அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே டெப்ஸ், இவரோட கடன் சுமை பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டேஜ் மேலே ஒன்றுமே பண்ண முடியல, டிக்கில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. இதுதான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிங்கிள் மேன் கண்ட்ரோலில் பக்கா குவாலிட்டியாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ். இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பன்மடங்கு பெரிய லெவலில் காசு போட்டு பன்மடங்கு டெவலப் பண்ணும்போது மேனேஜ் பண்ண முடியாமல் அப்படியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
பிஸ்னஸோட பேசிக் தான். பிஸ்னஸில் இருந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம எச்சிஎலோட கேஸ் ஸ்டடி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 4 இயர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன பிறகு லைட்டாக சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரோட அட்வான்ஸ்டு, அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு பீரியடும் எடுத்து அதுக்கு வந்து ஒரு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்டேபிளாக இருந்து கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸ் அவங்க கைக்குள்ளே வந்த பிறகு தான் அவங்க அடுத்த பிஸ்னஸ்க்கே போயிருப்பாங்க. அதுதான் பிஸ்னஸோட சக்ஸஸ். இந்த பிஸ்னஸ் இல்லை, எந்த பிஸ்னஸ் மாடலாக இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு கையில் நீங்கள் எடுத்த பிஸ்னஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். பெரிய லெவலில் அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஷோ பண்ண பிறகு தான் அடுத்து நீங்கள் கையை வைக்கணும். ஆல்ரெடி ஒன்று வந்துருச்சு, இதை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணாமல் திருப்பி அடுத்தது அடுத்தது ஓடிட்டே இருந்தால் நம்ம இருக்கிறத ஃபுல்லாக விட்டுரும். கம்ப்ளீட் அந்த பேஸே சதஞ்சிருச்சு. இதுதான் இந்த பிஸ்னஸோட பெரிய ஃபெயிலியராக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறது. ஒரு 5 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பிஸ்னஸ், 9th தான் இந்த பிஸ்னஸோட பிராண்ட் அம்பாஸ்டர். இதே மாதிரி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்படி இருந்தும் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பிஸ்னஸோட பேஸ் எண்ட் ரிசல்ட் ப்ராப்பராக இல்லாதனால கம்ப்ளீட் பிஸ்னஸே போயிடுச்சு. இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை 250 கோடி 300 கோடி பிஸ்னஸாக இருந்தாலுமே உங்களோட எண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் படுத்துரும். அதுதான் இந்த ஃபிப்போலா, இந்த பிஸ்னஸ் சைனா, இவங்களோட ஃபெயிலியரோட பேஸ் ரீசன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அதனுடைய கேஸ் ஸ்டடி பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.